ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பாருங்க என்ன நடந்திருக்கும், என்ன நடக்கலாம், என்ன நடக்க வேண்டும், இது மாதிரிலாம் கற்பனை செஞ்சு நம்ம பேசுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். பாருங்க, பொதுவாக ஒரு உண்மைகளை பற்றி பேசும்போது இஃப் வென் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீ பல் துலக்காமல் இருந்தால் பல் சொத்தை வரும். இதை வந்து நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து பல் துலக்காமல் இருந்தாக்கா பல் சொத்தை வரும் அப்படின்றதுல உண்மை இருக்குது இல்லையா. நம்ம பல் துலக்காமல் இருந்தோம்னாக்கா பல் சொத்தை வரும், இதில் உண்மை இருக்கிறதுனால நம்ம வந்து இஃப் வென் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். பாருங்க, நீ பல் துலக்காமல் இருந்தால் பல் சொத்தை வரும். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதலாம்? இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யுவர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ். இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யுவர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ், நீ பல் துலக்காமல் இருந்தால் பல் சொத்தை வரும். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, மக்கள் சிகரெட் பிடிக்கும் போது அவர்களின் உடல் நலம் பாதிக்கிறது. இதுல வந்து ஒரு உண்மை இருக்கு இல்லையா. சிகரெட் நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கும். இந்த மாதிரி உண்மை இருக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம அது நடக்கும் அப்படின்னு யூகிச்சு சொல்வோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்? மக்கள் சிகரெட் பிடிக்கும் பொழுது அவர்களின் உடல் நலம் பாதிக்கிறது அப்படின்றத நம்ம வென் பீப்புள் ஸ்மோக் சிகரெட்ஸ் தேர் ஹெல்த் சஃபர்ஸ். வென் பீப்புள் ஸ்மோக் சிகரெட்ஸ் தேர் ஹெல்த் சஃபர்ஸ், மக்கள் சிகரெட் பிடிக்கும்போது அவர்களின் உடல் நலம் பாதிக்கிறது. அப்போ இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒன்று இது நடக்கலாம் அப்படின்னு யூகிச்சு சொல்கிறதுக்காக அதில் உண்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது நடக்கலாம் அப்படின்னு யூகிச்சு சொல்லணுன்னாக்கா நீங்கள் இஃப் வென் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.